உன் பேர் என்னம்மா? விஜயா. கொலை செய்யப்பட்ட சங்கரை உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும்? எங்களுக்குள்ள அறிமுகம் ஏற்பட்டு 6 மாசம் இருக்கும். அறிமுகம்னா எப்படி? நாங்க ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பினோம். சங்கர் ஒரு குடிகாரன் தெரியுமா? தெரியும். ஒழுக்கம் கெட்டவன் தெரியும். அவர் உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிறத மறந்துட்டாரு, ஒழுக்கம் உள்ளவரா மாறிட்டார் இல்லையா? ஆமா. என்ன, அவர் உன்னை உயிருக்கு மேல காதலிச்சாரு? ஆமா. கணம் கோட்டார் அவர்களே, இது ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாத கொலை. குற்றம் காட்டப்பட்டுள்ள இந்த பெண் விஜயாவை சங்கர் மனப்பூர்வமாக காதலித்திருக்கிறார். இவருக்காக தன் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு ஒழுக்கம் உள்ளவராக மாறியிருக்கிறார். யாருக்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டாரோ அந்த பெண் ஒழுக்கம் கெட்டு ஆபாசமாக 4 பேருக்கு முன் ஆடுறதை கண்டு அதிர்ச்சி அடைந்து தனிமையில் கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார். கையும் களவுமாக பிடிப்பட்ட இந்த பெண் தன்னை காத்துக் கொள்ள வேற வழி இல்லாத காரணத்தால் சங்கரை குத்தி கொலை செய்திருக்கிறார். நான் கொலை செய்யல, சத்தியமா நான் கொலை பண்ணல. கொலை செஞ்சது நீதான். போலீஸ் தரப்பின் சாட்சிப்படி சங்கர் கொலை செய்யப்பட்ட அதே இடத்துல அதே நேரத்துல குற்றவாளியான இந்த பெண் விஜயாவையும் கைது செய்திருக்கிறார்கள். சங்கரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட பாட்டிலில் விஜயாவின் கைரேகைகள் உள்ளன. கொலை குற்றவாளியான விஜயாவிற்கு கடுமையான தண்டனை அளிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். ஒரு முக்கியமான சமாச்சாரம். எங்கிட்ட பேசுங்க, அது என்னோட ஜூனியர். சோம்பேறியா? யாரப்பா சோம்பேறிங்கிற? நானா சோம்பேறி? இல்லைங்க, வந்து அது என்னோட ஜூனியர். ஜூனியர். ஜூனியரா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. சொல்லிருக்கலாம், விஷயம் இப்பதானே தெரியுது. வந்த விஷயம் என்ன? காபி தானே சாப்பிட்டு வந்துட்டு வரும்போது. ஐயோ, டமாரச்சவடா இருப்பான் போல் இருக்கு. யோ, அந்த மாதிரி என்ன செவிட நான் சொல்றேனே. இல்லைங்க, வந்து என்ன கேஸ்? கேஸா? கேஸ். கார்ல? காரு காரு. காது எனக்கு கேக்குது. இந்த கார் ஓட்டிட்டே வந்தேனா, என் கார் சின்ன காரா, இந்த பிளாட்ஃபார்ம் காலியா இருந்துச்சா, ஓட்டணும்னு ஆசையா இருந்துச்சு. கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு வந்தேனா, இடிச்சுட்டான். தள்ளிடலமேன். தள்ளிட்டு தாமா வந்தேன் காரு. இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற அவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. இடிச்சதுக்கு ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு. அவனை உள்ள தள்ளி பின்னேற. எதால இடிச்சான்? அடிப்பியா? நீ என்ன அடிப்பியா? அடியா பாக்கலாம். எதால இடிச்சான்? காரா, பஸ்ஸா, லாரியா? நடந்து வந்து இடிச்சுட்டான். இதுக்கு கேஸ் தேவையா? ஜூஸ்லாம் வாணாயா? வேத்தசல இருக்குது. இதுக்கு கேஸ் தேவையா? கேஸா? தேவைதான். காரு என் பொண்டாட்டி மாதிரியா? இப்ப என் பொண்டாட்டியே இருக்கிறா. வேணா விட்டுருங்க. உங்க பொண்டாட்டியே இருக்கிறா? உங்க பொண்டாட்டியே இருக்கட்டும். சரிங்க, ரெண்டு பேர் பொண்டாட்டியே இருக்கட்டுங்க. ஒருத்த பொண்டாட்டி பல் அடிச்சுட்டா விட்டுருவீங்களா? என் பொண்டாட்டிய ஒருதான் அடிச்சு கொன்னா கூட தொல்ல அதோட தீர்ந்ததுன்னு விட்டுருவேன். நான் விட மாட்டேன். இந்தாங்க அட்ரஸ், இந்தாங்க அட்வான்ஸ். ஒரு 500 ரூபாயா கொடுங்க. வாய்தாக்கு வாய்தா வர்றேன், தரேன். சரி மேடம். போறதே. ஒரு 200 வாய்தாவா இழுத்துறேன்.